இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியினருக்கு பார்த்தோமானால், ஐப்பசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமடைகிறார். இந்த மாதத்தில் வீண் செலவுகள் அதிகமாகும். செலவில் சிக்கனமாக இருங்க. செவ்வாய் பலமாக 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் சகோதரர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாகவே முடியும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். உணவு பொருள் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமாக இருக்கும். மறைமுக போட்டிகள் அதிகரிக்கும். வேலை சுமையும் கூடும். சுக்கிரன் நீசபங்கம் அடைவதால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். நெருங்கிய உறவினர்களால் செலவு கூடும். சிவபெருமானை வணங்குங்கள். மாதத்தின் துவக்கத்தில் சற்று போராட்டமான சூழலை காண்பீர்கள். ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள ராகு செயல் வேகத்தை தூண்டுவார். இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனின் சாதகமான சஞ்சாரம் மனதில் மகிழ்ச்சியை குடிகொள்ள செய்யும். மனதில் இருக்கும் வேதனைகளை முகத்தில் வெளிக்காட்டாது இன்முகத்துடன் செயல்படுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற அதிகம் மெனக்கெட வேண்டியதாய் இருக்கும். குடும்பத்தினரோடு அவ்வப்போது லேசான கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடன் பிறந்தோர் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாகன சுகம் உண்டு. நெடுநாட்களாக காத்திருந்த வெளியூரில் செய்து முடிக்க வேண்டிய பணியை செய்து முடிக்க வாய்ப்புகளும் அமையும். குடியிருக்கும் வீட்டினை அழகுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வளர்ப்பு பிராணிகளிடம் எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பிள்ளைகளின் வாழ்வில் சுப நிகழ்வுக்கான வாய்ப்பு கூடி வரும். மனதிற்கு பிடித்தமான சம்பவம் நடந்தேற காண்பீர்கள். உஷ்ண உபாதையால் உடல்நிலையில் சிரமம் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதம் காரணமாக கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். நண்பர்கள் வழியில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். சிக்கனமாக கடைபிடிப்பதாக நினைத்து கூடுதலாகவே செலவழிப்பீங்க. பெற்றோரின் உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் செலுத்துவது அவசியம். பணியாளர்கள் அலுவலகத்தில் பணி சுமையை சந்திப்பார்கள். சுய தொழில் புரிவோர் வியாபாரிகள் அகலக்கால் வைப்பது வேண்டாம். எதிர்பார்க்கும் ஆதாயம் பெற சிறிது காலம் காத்திருப்பது நல்லது. இரவில் நீண்ட நேரம் விழித்திருப்பதால் பகலில் செய்ய வேண்டிய பணிகளில் பாதிப்பு உண்டாகலாம். இந்த மாதத்தில் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருவதால் முக மலர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பேச்சு திறமையின் மூலம் நினைத்ததை சாதிக்க முயற்சிப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் அடுத்தவர்களை கவரும் விதத்தில் அமையும். குடும்பத்தினரோடு சந்தோஷமாக பொழுதை கழிப்பதில் ஆர்வம் கொள்வீர்கள். உடன் பிறந்தோருக்கு உதவுவதில் ஈடுபாடு கொள்வீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை ஒன்று முடிவிற்கு வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக அதிக பணம் செலவழிக்கலாம். வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர் சாமான்கள் சேரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்க வாய்ப்புகள் உண்டு.
வாகன சுகம் நன்றாக இருப்பதால் வெளியூர் பிரயாணத்தில் சுகம் காண்பீர்கள். பிள்ளைகளின் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் வழியில் லேசான ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அவர்கள் மூலமாக அதிக செலவு உண்டாகலாம். போலியான ஆன்மீகவாதிகளை அடையாளம் காண வேண்டியது அவசியம். பெற்றோருடன் லேசான கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். அலுவலகத்தில் பிரச்சனையான சூழலின் போது உங்கள் நகைச்சுவை நிறைந்த பேச்சின் மூலம் நிலைமையை சமாளிப்பீர்கள். வியாபாரிகள், சுய தொழில் புரிவோர் தொழில் முறையில் இருக்கும் சங்கடங்களை மறந்து உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். வருமானம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம். கனவு தொல்லையால் உங்களின் உறக்கம் கெடும். மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மாதம் இது. இந்த மாதத்தில் கடுமையான அலைச்சலுக்கும் ஆளாவீர்கள். அதிகமாக அலைய நேர்ந்தாலும் வெற்றி என்பது சாத்தியமாகும். ஒரு பணியை செய்து முடிக்க ஒரு முறைக்கு இரு முறையாக பணியாற்ற வேண்டியதாய் இருக்கும். இருந்தாலும் இறுதியில் வெற்றி என்பது சாத்தியமே. நாம் நினைக்கும் செயல் நடக்காமல் தாமதமாகும். அந்த பட்சத்தில் அதிக கோபத்திற்கு ஆளாவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானித்து யோசித்தீர்களானால் வெற்றி நிச்சயம். குடும்பத்தினரின் பணிகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வதால் எளிதில் களைப்படைவீர்கள். அவரவருக்கு உரிய பணியை அவரவரிடம் ஒப்படைப்பது நல்லது. உங்கள் நட்சத்திர காலில் சஞ்சரிக்கும் ராகு செயல் வேகத்தை தூண்டுவார். முன்பின் யோசிக்காமல் அவசரப்பட்டு செய்யும் செயல்களால் அவ்வப்போது சிரமம் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு மற்றவர் மத்தியில் சிறப்பான கௌரவத்தை பெற்றுத்தரும். சொன்ன சொல்லை காப்பாற்ற மிகவும் முயற்சிப்பீர்கள். சேமிப்பு உயர்வடையும். உடன் பிறந்தோருடன் இணக்கமான சூழல் நிலவும். வாகனங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நவம்பர் மாதம் 12 பின் பிள்ளைகளின் வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய வீடு அல்லது மனை வாங்கும் முயற்சிகளில் இருந்த தடைகளும் நீங்கும். டஸ்ட் அலர்ஜி, தும்மல், சளி, காய்ச்சல் தொந்தரவுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். உடல் நலனில் கவனம் கொண்டு வெளியில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். கடன் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பதும் நல்லது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பணிகள் எழுபறியாகவே செல்லும். மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் சற்று தடுமாற்றம் காண்பார்கள். பெற்றோர் உங்கள் பணிகளுக்கு பக்கபலமாக துணை நிற்பார்கள். நிலுவையில் இருந்த வழக்குகள் சுமூகமான முறையில் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பணியாளர்கள் அலுவலகத்தில் அடுத்தவர்கள் பணியையும் சேர்ந்து பார்க்க வேண்டியதாய் இருக்கும். சுய தொழில் செய்வோர் பல்வேறு தடைகளை தாண்டி செயலாற்ற வேண்டி வரும். வியாபாரிகள் கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனையால் நிம்மதியான உறக்கம் கெடலாம். அலைச்சல் அதிகமானாலும் வெற்றி பெறும் மாதமே இந்த மாதம் உங்களுக்கு. உங்களுக்கான பரிகாரம் கந்தசஷ்டி கவசம் தினமும் படியுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.